கடந்த முறை நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று தன்னுடைய மக்கள் பணியால் அந்த ஆதரவை தக்க வைத்து தேர்தல் களத்தில் களமாறி வரும் வேட்பாளர் ஒருவர். யார் அவர்? விரிவாக பார்க்கலாம். பணபலம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற பொது கருத்துக்களை எல்லாம் மக்கள் செல்வாக்கால் உடைத்தெறியும் வேட்பாளர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு. ஆண்டவனின் அருளால் வெற்றி நிச்சயம் என்று வாழ்த்தும் மக்களின் வெளிச்சத்தில் மிளிர்கிறார் முகமது ராபி. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பேரூராட்சி 8வது வார்டில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் போட்டியிடுபவர்தான் முகமது ராபி. பொறியாளரான இவர் இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தனது வார்டு பகுதிக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் திட்டங்களை பெற்றுக் கொடுத்ததாக மிச்சுகின்றனர் அப்பகுதி மக்கள். சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் இங்கு நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக வந்து அந்த வார்டுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து டேங்கு தண்ணீர் டேங்குகளை நிறுவியது, அதே போன்று நல்லிகள் பைப்புகளை வந்து அமைத்து கொடுத்தது, அதே போன்று பல்வேறு சாலைகள் அதில் இன்டர்லாக் போட்டது, அதே போன்று மருத்துவ உதவிகள் அவர் பல தன்னார்வ குழுக்களுடன் சேர்ந்து மருத்துவ உதவிகள் செய்தது, அருகிலுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கலையரங்கம் கட்டி கொடுப்பதற்கான முயற்சி ஈடுபட்டு சுமார் 400,000 செலவில் அந்த கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அது கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு 8 கன்னியாக இருந்த ஆரம்ப பள்ளி ஆங்கில பள்ளிக்கூடம் ஆரம்ப வகுப்புகளை பள்ளியில் கொண்டு வருவதற்கான முயற்சி ஈடுபட்டு அதை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றி தந்தார். சாதி மதம் கடந்து பாகுபாடற்ற சமத்துவ பார்வையோடு இயங்கும் ஒருவரே மக்கள் பணியாற்ற முடியும் என்கிற உண்மை முகமது ராபிக்கு பொருந்தும் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். எவ்வித பாகுபாடுமின்றி கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ததாக நினைவு கூறுகிறார்கள். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அவர் வந்துட்டு நிறைய பணிகள் நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்திருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் வந்து சமுதாய நலங்கிறது இல்லை, ஜாதி மத வேறுபாடு அனைவருக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு கொரோனா காலகட்டத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகள் மருத்துவ உதவிகள் எல்லாம் நிறைய செய்திருக்காரு. அதனால அந்த காரணத்தினாலையும் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த 5 ஆண்டு காலம் அவர் கண்டிப்பாக இந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றும்போது மீண்டும் பல அரிய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு இந்த வார்டுக்கு தருவாருங்கிற நம்பிக்கையும் இந்த மக்களுக்கு எங்களுக்கு உண்டு. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதே தேர்தல் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இலக்கு. ஆனால் முகமது ராபியின் கணக்கே வேறு. தான் வெற்றி பெறுவது நிச்சயம், ஆனால் அந்த வெற்றி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கிடைக்க வேண்டும் என்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். வாக்கு வந்து எனக்கு இந்த தடவை இந்த வார்டில் உள்ள மக்கள் வந்து போகக்கூடிய இடம் எல்லாமே வந்து நமக்கு வந்து பெருவாரியான ஆதரவு இருக்குது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் தான் என்னோட கோரிக்கை. இந்த வெற்றியை வந்து நீங்கள் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் உள்ள வெற்றியாட்டு மக்கள் வந்து மாற்றி எனக்கு வாக்களிக்கணும்னுள்ளது என்னோட ஒரு கோரிக்கை. தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாது. மக்களின் விரலில் தவழும் வெற்றியை வாரி அணைக்க துடிக்கும் போட்டி வேட்பாளர்கள் மத்தியில் வெற்றி நிச்சயம் என அடித்துச் சொல்லும் முகமது ராபியின் நம்பிக்கை ஆச்சரியமாக இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே வெற்றிக்கணி யாருக்கு என்பது தெரியும். மார்த்தாண்டத்தில் இருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ்.